டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை உச்சநீதிமன்றம் நீக்கியிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்திகள் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுஜித்ரா இணைந்திருக்கிறார். சுஜித்ரா, தற்போது டிக்டாக் செயலியை பொறுத்தவரைக்கும் அது தடை விதிக்கப்படும் என்ற நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் அந்த தடை மீது என்ன கூறியிருக்கிறது, விவரங்கள் என்ன? டிக்டாக் செயலிக்கு தற்பொழுது மத்திய அரசின் சார்பாக விதிக்கப்பட்டுள்ள அந்த தடையானது நீக்கி உச்சநீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது டிக்டாக் செயலியினுடைய செயல்பாடுகளால் பாதிப்புகள் ஏற்படுவதாக, அதாவது மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான விசாரணையின் பொழுது சென்னை உயர்நீதிமன்றமானது டிக்டாக் செயலியை ஏன் தடை விதிக்கக்கூடாது என்ற ஒரு பரிந்துரையை மத்திய அரசிற்கு அனுப்பியது. அதன் அடிப்படையில் மத்திய அரசும் கூகுள் நிறுவனத்துடன் பேசி அந்த செயலிக்கான தடையை விதித்து கடந்த வாரம் உத்தரவிட்டிருந்தது. தற்பொழுது இன்று உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வில் அந்த டிக்டாக் நிறுவனத்தின் சார்பாக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவானது விசாரணைக்கு வந்த பொழுது டிக்டாக் நிறுவனத்தினால் அந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஒரு நாளுக்கு 4.5 கோடி ரூபாய் வரை தங்களுக்கு இழப்பு ஏற்படுவதாகவும், அதாவது தங்களை விசாரிக்காமலே சென்னை உயர்நீதிமன்றம் அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, அதனால் அந்த உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தார்கள். அதனை ஏற்று தற்பொழுது உச்சநீதிமன்றமானது இடைக்காலமாக டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் வரும் 24ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது இரண்டு தரப்பினரையும் வாதங்களையும் கேட்ட பிறகே இந்த வழக்கு தொடர்பான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது பிறப்பித்திருக்கிறார்கள். அஸ்லி, சுஜித்ரா, இந்த வழக்கு மீண்டும் நடைபெறும் வரை டிக்டாக் செயலி மீண்டும் செயலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? நிச்சயமாக இன்று உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய அமைச்சகமானது டிக்டாக் செயலிக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த பேனர் தடைக்கு உரிய அந்த அறிவிப்பை அவர்கள் திரும்ப பெற்றாக வேண்டும். அதன் அடிப்படையில் கூகுள் நிறுவனமானது தன்னுடைய அந்த ஆப்புகள் மூலம் செயல்படுவதற்கும் அந்த டிக்டாக் தொடர்பான அந்த செயலியை நிச்சயமாக தடையை வந்து நீக்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இன்றைய தீர்ப்பானது வந்து வரும் 24ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணை வரையே இருக்கும் எனவும், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு பிறகு இந்த தடையானது மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அஸ்லி, டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உச்சநீதிமன்றம் தற்போது நீக்கியிருக்கிறது. இது தொடர்பான விசாரணை நடத்திய பிறகு மீண்டும் அது தொடர்பான உரங்கள் வெளிவரும் என்ற தகவலையும் கூறியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சுஜித்ரா தர கேட்டோம். மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம். சுஜித்ரா, தற்போதைய உரங்களுக்கு நன்றி.